சிவகார்த்திகேயனோட மாவீரன் மண்டையில் படம் எடுத்த மடோ நஷ்வின் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணார் மண்டேலா பொலிடிக்ஸை காமெடியை விமர்சனம் பண்ண மூவி இந்த மாவீரன் பொலிட்டிக்ஸை ஃபேண்டஸியாக விமர்சனம் பண்ணியிருக்க ஒரு மூவி மண்டேலா படத்துக்கும் மாவீரன் படத்துக்கும் பாபுவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது என்ன மண்டேலா படத்தில் ஹீரோவாக ப்ளே பண்ணாரு மாவீரன் படத்தில் காமெடியனாக ப்ளே பண்ணியிருக்கிறாரு மற்றபடி இதுலேயும் பொலிட்டிகல் சட்டையிட தான் மாவீரன்லையும் பாபு பண்ணியிருக்காரு இவருடைய எல்லா சீன்ஸுக்குமே தேட்டரில் பயங்கரமான சிறுப்புளி தான் வந்தது மிஸ்கின் இதில் அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு இவருடைய இன்ட்ரோ சீனுக்கான பில்டப்பு செம்மையாகவே கொடுத்துருந்தாங்க மிஸ்கின் அண்ட் சுனில் ரெண்டு பேருக்குமே செகண்ட் ஹாஃபில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது மிஸ்கினோட மேனரிசம் டல்லாக இருந்ததுங்க ஆதி புருஷ் படத்தில் ராவணன் நடந்து ஒரு வரல அந்த மாதிரி தான் இதுலேயும் மிஸ்கினோட நடக்கிற ஸ்டைலே இருந்தது ஆதிதி சங்கருக்கு கம்மியான போர்ஷன் தான் பட் அந்த போர்ஷன்லேயும் இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை சில இடங்கள்லாம் இவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணியே சில டைலாக்ஸ்லாம் வச்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுச்சு பிஜிஎம் நல்லா இருந்தது ரொம்ப பீட்டை ஏற்றியும் போடாமல் அப்படியே அமைதியாகவும் இருந்துடாமல் கேரக்டருக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான பீஜிஎம்மை பரத் சங்கர் போட்டிருக்காரு படத்துடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நடிச்சு கொடுத்துருக்கறாரு சூப்பராக இருந்தது சில இடங்களில் எமோஷ்னலையும் சில வச்சுருக்காங்க பட் ஆனால் அது அந்தளவுக்கு டெப்த்தாக இல்லை இந்த ஃபேண்டசி கான்செப்ட் படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ்க்கு செமையாகவே ஸ்வீட் ஆகிச்சு படம் ரெண்டு கிளைமேக்ஸை காட்டி முடிச்சிருந்தாங்க அந்த டைமில் இன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸோடையே படத்தை முடிச்சிருந்தா இன்னுமுமே எமோஷ்னலாக ஆடியன்ஸுக்கு மாவீரன் கனெக்ட் ஆகியிருக்கும் விஜய் சேதுபதியுடைய வாய்ஸ் சில இடங்களில் எனக்கு இரிட்டேட்டாக இருந்தது மொத்தத்தில் சிவகார்த்திகேயன் கதைக்கு நாயகனாக நடித்து பக்காவாக மாவீரன் வந்திருக்கு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அது பெருசாலும் இல்லாமல் போர் அடிக்காமல் கடைசி வரைக்கும் போச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை